கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கள்ள தீர்க்க தரிசிகளை கண்டறிதல் குறித்து தொடர்ந்து காணொலிகளை வெளியிட்டு வருகின்றோம். வேத வசனத்தின் அடிப்படையில் கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலையும் வேத வசனத்திலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். நீங்கள் அநேகர் இதை பார்த்து பயனடைவதாக நாங்கள் உணர்கின்றோம். தொடர்ந்து இவைகளையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் விசுவாசத்தை வளர்த்தி கொள்ளவும் கள்ள தீர்க்க தரிசிகளிடமிருந்து உங்களை காத்துக்கொள்ளவும் அன்போடு வேண்டுகின்றோம். இன்று நாம் கேட்கின்ற 23வது கேள்வி, புதிய ஏற்பாட்டில் இயேசு குறிப்பிட்ட பழைய ஏற்பாட்டின் பெரிய தீர்க்கதரிசி யார்? இது சார்ந்த ஒரு கேள்வி ஏற்கனவே இருந்தது. அது இந்த இடத்துல மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பதில் தெரிந்திருக்கும். யார்? யோவான் ஸ்நாபகர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 மற்றும் 11:13 வசனங்களை படிப்பீர்களாயில் அங்கே யோவான் ஸ்நாபகனைத்தான் ஸ்திரீ இடத்தில் பிறந்த அவர்களிலே பெரிய தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் சொன்னார். இப்போது ஏன் அதை சொல்கிறேன் என்றால், அந்த பெரிய தீர்க்கதரிசி கூட எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அநேகருக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 வாருங்கள் உங்கள் பைபிளை. யோவான் 10:40 படிக்கின்றேன். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்கள், யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை இங்கே நாம் பார்க்கின்றோம் என்றால், இன்றைக்கு பலர் தங்களை தீர்க்கதரிசிகளாக சொல்கிறார்கள், ஏதோ சொல்கிறார்கள் என்று விட்டுவிட்டால் கூட பரவாயில்லை. அற்புதங்கள் நடக்கிறதாகவே தங்கள் மூலம் மட்டும் அற்புதம் நடப்பதாக கூட பேசுகிறார்கள். அற்புதம் நடப்பது நல்லது, நான் அதை விரும்புகின்றேன். கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதில் எனக்கு எந்த வித ஐயமும் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளை கொண்டு மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டும் என்று நியதி இல்லை. மேலும் உலகின் பெரிய தீர்க்கதரிசி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன யோவான் ஸ்நாபகனே எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இக்காலத்திலே தீர்க்கதரிசிகள் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து வருகின்றோம். தேவன் இந்த காலத்திலே போதகர்களைத்தான் வைத்திருக்கின்றார், அல்லது மேய்ப்பர்களை வைத்திருக்கின்றார். தீர்க்கதரிசிகள் எழுப்ப வேண்டிய தேவையில்லை. எருசலே மாலை இல்லாத காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் எழுப்புவதில்லை என்பதை அறிந்தோம். அடுத்ததாக, தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதனால் ஏமாறுகிறார் என்றால், பலர் தங்களை தீர்க்கதரிசிகளாய் பாவித்து கொண்டு அற்புதங்கள் நடக்கிறது, எங்களிடம் அற்புதம் நடக்கிறது சொல்கிறபடியினால் அற்புதங்களை எதிர்பார்த்து போகிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களை நான் குறை சொல்லவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அவருடைய குடும்பங்களிலே கஷ்டங்கள் இருக்குமானால் ஆண்டவரிடமிருந்து அற்புதமான விடுதலை எதிர்பார்ப்பது தவறே இல்லை. நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம், அதற்காக ஜெபிக்கலாம். இந்த சாதகமான மக்களுடைய மனநிலையை தங்களுடைய சுயலாபத்துக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி கொண்டுகிறார்கள். ஆகவே அற்புதங்கள் தங்கள் மூலம் நடப்பதாக காட்டுகிறார்கள். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், உலகின் பெரிய தீர்க்கதரிசியாக இயேசு சொன்ன யோவான் ஸ்நாபகனே அற்புதம் செய்யவில்லை. ஆகவே எல்லா தீர்க்கதரிசியிடம் நீங்கள் அற்புதத்துக்காக ஓடாதீர்கள். மேலும் யோவான் ஸ்நாபகனுடைய போதனை மூலம் அநேகர் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள். அதுதான் முக்கியம். இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டபோது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 20வது கேள்விக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் என்றால், நல்ல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கித்து மக்களை அவருக்கு நேராக திருப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், மக்களை இயேசுக்கு நேராக திருப்புவதற்கு பதிலாக தங்களுக்கு நேராக திருப்புகிறார். யோவான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். ஒரு நல்ல பணியாளன் அல்லது நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் தன்னை போதகர் என்று சொன்னாலும் சரி, தன்னை மேய்ப்பர் என்று சொன்னாலும் சரி, ஏன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொன்னால் கூட கிறிஸ்துவை மட்டும் சொல்ல வேண்டுமே தவிர, என்னிடம் அற்புதம் நடக்கிறது, என்னிடம் வாருங்கள், எனக்கு கடிதம் எழுதுங்கள், எனக்கு ஃபோன் மூலம் தெரிவியுங்கள், எனக்கு இமெயில் போடுங்கள் என்று சொல்லுவார்களாயில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சபையிலே போதகர் இருக்கிறாரே, அவரிடம் ஜெபியுங்கள். ஆகவே
புதியர்பாட்டில் இயேசு குறிப்பிட்ட பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நாபகனே அற்புதம் செய்யவில்லை. ஆகவே நாம் அற்புதங்கள் செய்கின்றோம் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது என்று எனக்கு படுகிறது. அடுத்ததாக 24வது கேள்வி, வேதாகம தீர்க்கதரிசிகளின் இன பின்னணி என்ன, ஏன் அப்படி? இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது ஒரு விதத்தில் நமக்கு பயன்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 4:22 சொல்லுகின்றார். யோவான் 4:22 வசனம் மிக அருமையான ஒரு வசனம், அது முக்கியமானது கூட. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சல்வேஷன் கம்ஸ் த்ரூ த ஜூஸ் என்று சொல்லலாம். ஒரு கேள்வி, அப்போ யூதர்கள் வழியாகத்தான் ரட்சி வருகிறதா, ஏன் அப்படின்னு நமக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழுக்கலாம். அது வேறொன்றுமில்லை, யூதர்கள் வழியாக ரட்சி பெறுகிறன்றால் அதனுடைய பொருள் ஆண்டவர் முதலாவது சமாரிய ஸ்திரீயிடம் பேசி கொண்டிருக்கின்றார். சமாரியர்களும் மேசியா என்கிற ஒருவர் வருவார், ஆனால் அதற்கு அவர்கள் வேறு பெயர் வைத்திருந்தார்கள். மெசியா என்று சொல்வதற்கு பதிலாக சமாரியர்கள் தாகேப் என்று சொன்னார்கள், அதாவது புதுப்பிப்பவர் என்று பொருள் அதனுடைய பொருள். ஆகவே தாகேப் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த தாகேப் யாரிடம் வருவார், சமாரியரிடம் வருவாரா அல்லது யூதரிடம் வருவாரா, அதில் அவர்களுக்கு சற்று கருத்து மாறுபாடுகள் இருந்தன. ஆகவே அதை போக்குவதற்காகத்தான் சமாரிய ஸ்திரீயிடம் சொல்லுகின்றார், நீ நினைக்கிற வண்ணமாக சமாரியாவிலிருந்து தாகேப் வரமாட்டார், அதாவது மெசியா வரமாட்டார், அவர் யூதரிடம் இருந்துவார் வருவார், யூத பின்னணியிலே வருவார் என்பதை சொல்கிறார். ஆகவே நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, உலகை ஆளப்போகிற மெசியா யூத பின்னணியில் இருந்து வருகிறவராக இருப்பார். ஆகவே அந்த யூத பின்னணியிலே வரப்போகிறதான மெசியாவை உலகமெங்கும் சென்று தெளிவாக சொல்வதற்கு அதே பின்னணியை கொண்டவர்களை தீர்க்கதரிசிகளாக எழுப்புகிறார். இது மிக முக்கியமானது. ஆகவே பழையற்பாட்டின் காலத்திலும் ஆண்டவர் எழுப்பின மெய்யான தீர்க்கதரிசிகள் யூத பின்னணியுடையவர்களாக இருந்தார்கள். புதியற்பாட்டிலும் ஆண்டவர் எழுப்பின தீர்க்கதரிசிகள், எகென் ஐ சே, ஆண்டவர் எழுப்பின தீர்க்கதரிசிகள் அனைவருமே யூத பின்னணி கொண்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இயேசு ஆகிய ராஜாவோடு பணி செய்தவர்கள், இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், இயேசுடைய அப்போஸ்தலர்களோடு நேரடி தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் மட்டுமே புதியற்பாட்டின் காலத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். எப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ, வெளிப்படுத்தல் நூல் முடிந்ததோ, அத்தோடு அந்த யூத பின்னணியில் உள்ள தீர்க்கதரிசிகள் எழும்போது நிறுத்தப்பட்டது. இது நமக்கு ஒரு அடையாளம், புறஜாதிகளிலே அல்லது யூத பின்னணியை சாராத மக்கள் இந்த விதமான அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. இப்படி யூத பின்னணி சாராமல் இயேசுவாம் ராஜாவை குறித்து சொல்வதையும் விட்டுவிட்டு தங்களுக்கு தங்கள் மனதிலே தோன்றிய அனைத்தையும் தீர்க்கதரிசிங்கிற போர்வையில் மக்களுக்கு சொல்கிறவர்களைத்தான் ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிக்கின்றார். நான் உங்களை அறியேன் என்று சொல்கின்றார். ஆகவே நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே யூத பின்னணியிலிருந்து யூதாவுடைய கோத்திரத்திலிருந்து வரப்போகிற இயேசு ராஜாவை குறித்து உலகமெங்கும் சொல்வதற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அது மட்டுமல்ல, இந்த யூத பின்னணியிலிருந்த ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அவர்கள் மோசேயுடைய திருச்சட்டம் அல்லது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் தீர்க்கதரிசிகளையும் சொல்ல வேண்டும். இதை கூட நான் ஏற்கனவே ஒரு வசனத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், மீண்டும் அதை பார்ப்போம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 8:20 அதை மீண்டும் படிக்கின்றேன். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. பாருங்கள், அப்போ தீர்க்கதரிசியாக இருக்கின்ற ஒருவன் பழையற்பாட்டில் காலத்தில் கூட தன்னை விருப்பம் போல் தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடாது. அவன் சொல்கிற தீர்க்க தரிசனம் மோசேயுடைய திருச்சட்டத்திலே இருக்க வேண்டும், அதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், அல்லது அதை விளக்குவதாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதைத்தான் ஆண்டுடைய வார்த்தையிலே தீர்க்க தரிசனம் என்று பார்க்கின்றோம்.
ஆகவே பழையர்ப்பாட்டின் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது மோசேயுடைய திருச்சட்டத்திலிருந்து அல்லது மோசேயுடைய போதனையிலிருந்து விலகி செல்வார்களாயில் அவர்களை மிக எளிதாக தீர்க்க தரிச கள்ள தீர்க்க தரிசனம் முத்திரை குத்தி விடுவார்கள். இன்றைக்கு கூட புதியர்பாட்டிலும் அதே ஒரு வழிகாட்டுதல் நமக்கு புதியர்பாட்டில் இருக்கிறது. எங்கே என்று பார்ப்போமானால், ரோமர் 12:6 படிக்கின்றேன். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வர்ணங்களுள்ளவர்களானபடியாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுள். பாருங்கள், பழையற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மோசையுடைய சட்டத்துக்கு ஏற்பாடு சொல்ல வேண்டும், புதியற்பாளை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல வேண்டும். எந்த விசுவாச பிரமாணம்? அதற்கு ரெண்டு விதமான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். ஒன்று, ஆதி சபையில் ஒரு விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்தார்கள், அதன் அடிப்படையிலே அவர்கள் சொல்ல வேண்டும். அதாவது அதற்கு வெளியிலே சென்றால் அது தீர்க்க தரிசனம் ஆகாது. இன்றைய காலத்தில் அதை புரிந்து கொள்வதாக இருந்தால், வேத வசனத்தின் வெளிச்சத்தை விட்டு, அதாவது வேத வசனத்தை சொல்வதை விட்டுவிட்டு தங்கள் மனதில் தோன்றுகிறதை எல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது தீர்க்க தரிசனம் ஆகாது. ஏனென்றால் இக்காலத்தில் இதுவே நம்முடைய விசுவாச பிரமாணமாக கருதப்படுகிறது. ஆகவே வேத வசனத்துக்கு வெளியே சென்று விமானம் விழப்போகிறது, தீப்பிடி தெரிய போகிறது, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் சொல்வது தீர்க்க தரிசனமாக நீங்கள் கருத வேண்டாம். அவைகளை உங்களுக்கு விருப்பமானால் குறை சொல்வதென்று வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து அவைகளுக்கு தீர்க்க தரிசனங்கிற பெயரை குறிப்பிட்டு உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சென்று கேட்கிற மனிதனையும் தீர்க்க தரிசி என்று அவன் தன்னை நம்பி கருதி தானும் ஏமாந்து போட வேண்டாம். ஆகவே தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தீர்க்க தரிசனம் என்பது பழையற்பாட்டின் காலத்திலும் அது இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவை குறித்ததாக இருக்க வேண்டும், அத்தோடு வேத வசனத்தின் சட்டங்கள் உட்பட்டதாக இருக்க வேண்டும். புதியற்பாட்டிலும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதோடும் இல்லாமல் விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மேலும் யூதர்கள் மூலம்தான் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எழுப்புவார் எதிர்காலத்திலே. இக்காலத்திலே அப்படி எவரையும் ஆண்டவர் எழுப்பவில்லை, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.